காலிஸ்தான் தீவிரவாதி, பஞ்சாப்லேருந்து நாட்டை பிரிக்க வந்துட்டானுங்க, சீக்கியர்கள் தனி அரசாங்கம் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பாரதிய ஜனதாவோட தொடர்ச்சியான வாடிக்கையாக இருக்குது. இன்றைக்கு நேரத்தில் தமிழ்நாட்டிலேருந்து போராட்டம் பண்ணால் எல்டிடி விடுதலை புள்ளின்னு சொல்லிடுவான், காஷ்மீர்கார கேள்விவாட்டை பாகிஸ்தான் தீவிரவாதின்ட்டுருவான், வடகிழக்கு மாநிலங்களை வந்து கேள்விவாட்டை அவன் பிரிவினைவாதின்ட்டுருவான். இவர்களுக்கு ஒத்து வராத கொள்கையை பேசுகிறவனுக்கு கோரிக்கை வைக்கிறன்னு யாரையுமே இவங்களுக்கு பிடிக்காது. மொத்தத்தில் ஆன்டி இண்டியன், இல்லை ஆன்டி அர்பன் நக்சல், அர்பன் நக்சல், இது இவங்களுக்கு வழக்கமான ஒன்று தான். இப்போ வச்சு தான் என்ன தான் தப்புன்னு கேட்குறேன். விவசாயி பிச்சை எடுக்க எதிர்பார்க்குறான் போல் இருக்கு, விவசாயி பிச்சை எடுக்க எதிர்பார்க்குறான் போல் இருக்கு. பஞ்ச பணாதியாக தான் இருக்கணும், பஞ்ச பராரியாக இருக்கணும், பிச்சை எடுத்துகிட்டு இருக்கணும், ஐயா தாயேன்னு இருக்கணும். மோடி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறார், வட இந்தியாவில் அவருக்கு அபரிமிதமான விவசாயிகள் ஓட்டு. ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா, எம்எஸ் சாமிநாதன் ஆணையத்தினுடைய அறிக்கையை மன்மோகன் சிங் அமல்படுத்தாமல் வருஷத்துக்கு 10,000 விவசாயிகளை கொன்னுட்டு இருக்கார். அவர் மரண வியாபாரின்னு மேடைக்கு மேடைக்கு பேசுனது யாரு, பிரதமர் மோடி அவர்கள். இது விவசாயிகள் கேட்டு போராடுறது அவங்க இன்னும் அந்த நாட்டையே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிற மாதிரியும், பிஜேபி கட்சி அழிக்கும் நினைக்கிற மாதிரியும். இவன் தேர்தல் நேரத்தில் வர்றான், அரசியல் ஆதாயத்துக்காக போராடுறான். நான் கேட்குறேன், அவன் யாராச்சும் அரசியல் கட்சி சேர்ந்தவனா இருந்த நிரூபி ஒரு போட்டால் கூட உன்னால் போட முடியலையே. அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பார்வை, ஆட்சிட்டு போயிட்டு ஒரு பார்வை இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகளாகட்டும் தேசிய கட்சிகளாகட்டும் இவர்கள் எல்லாரும் விவசாயிகள் விரோதிகள். பாரதிய ஜனதாவோட மாநில தலைவர் அண்ணா அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இந்தியாவோட பட்ஜெட் 45 லட்சம் கோடி, விவசாயிகள் சொன்னதை நாங்கள் அமல்படுத்த 40 லட்சம் கோடி அதுக்கே போயிருங்கிறார். ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படை அறிவில் உங்களை குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிற குற்றச்சாட்டுகள் ஏற்க முடியாத இருக்கு. ஏன்னா இவங்க வந்து எங்கேயோ நடக்கிற டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவு தர்றாங்க, போயிட்டு போஸ்ட் மேலே ஏறுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் நெல்லுக்கான விலையை உயர்த்தி தருவதும் கரும்புக்கான விலையை உயர்த்தி தரும் சொல்லி ப்ராமிஸ் பண்ண தமிழக அரசு பற்றி அவங்க செய்யவே இல்லை, அதை பற்றி கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டு அரசியல் காரணமாக எங்கள் மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு. நான் உங்கள்கிட்ட முதலியே சொன்னேன், எங்களுக்கு தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஒன்று தான். இவங்க எல்லாரும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்குகிறார்கள். திமுக சொன்னது நிறைவேற்றலைங்கிறது மிகப்பெரிய உண்மை, ஆனால் அதை எதிர்த்து விவசாயிகள் கேட்கலன்னு சொல்கிறது மாபெரும் பொய். மிக மெத்த படித்தவர், 2000-20,000 புத்தகங்களை படிச்சிருக்கிறாரு, மிகப்பெரிய அளவில் விவசாயிகளை பற்றி புரிஞ்சிருப்பாருன்னு நான் நினைச்சேன். அவரே ஒரு விவசாயி தானே, விவசாயி குடும்பம், விவசாயி, எனக்கு விவசாயிகள் கஷ்டம் தெரியாத, விவசாயிகள் நான் ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு ஒரு தவறான ஒரு தகவலை சமூகத்தில் எளிமையாக விதைச்சி விட்டு போயிடுறாரு பாருங்க. முதல்வர் டெல்லியில் போராடுற விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாரு, ஆனால் இங்கே போராடுற நிக்கிற கூட விட மாட்டேங்கிறார். வந்து இறங்குறோம் அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. உங்கள் ஓ இடத்துல எனக்கு 75 ரூபாய் 80 ரூபாய் தாண்டி விற்க மாட்டேங்குது, அப்போ நான் 80 ரூபாய்க்கு விற்றா மீதி வித்தியாசம் நீ கொடு. இதுக்கு பேர் தான் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீம் சில பொருட்களுக்கு அமலில் இருக்குது. ஆக அரசு நிர்ணயிக்கிற விலைக்கு எனக்கு விற்கலை, குறைவான விலைக்கு விற்கிது, அந்த இடைப்பட்ட விலையை கொடுத்துரு. இது ஒரு ஸ்கீம், இது ஒரு தீர்வு. இந்த தீர்வு உனக்கு காசு அதிகமாக செலவாகுமா, வேண்டாம் விட்டுரு. நீ கொடுக்குறதே குறைந்தபட்ச ஆதார விலை தான், நீ கொடுக்குறது எனக்கு உச்சபட்ச சில்லறை விலை கொடுக்கல, எம்ஆர்பி கொடுக்கல. மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் கிடையாது, மினிமமும் கிடையாது, மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் கிடையாது, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். நான் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்குற விலை. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். விவசாயிகள் போராட்டம் 2.0 அப்படின்றதுல இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த போராட்டத்தை பற்றி பல்வேறு வதந்திகள், பல்வேறு தகவல்கள், உண்மையிலேயே நடப்பது என்ன? விவசாயிகள் போராட்டம் முதல் போராட்டத்தில் என்ன வதந்திகள் கிளப்பப்பட்டதோ அதே வதந்திகள் தான் இப்போவும் கிளப்படுது. காலிஸ்தான் தீவிரவாதி, பஞ்சாப்லேருந்து நாட்டை பிரிக்க வந்துட்டானுங்க, சீக்கியர்கள் தனி அரசாங்கம் அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து பாரதிய ஜனதாவோட தொடர்ச்சியான வாடிக்கையாக இருக்குது. இன்றைக்கி நேரத்தில் தமிழ்நாட்டிலேருந்து போராட்டம் பண்ணால் எல்டிடி விடுதலை புள்ளின்னு சொல்லிடுவான், காஷ்மீர்கார கேள்விவாட்டை அவன் பாகிஸ்தான் தீவிரவாதின்ட்டுருவான், வடகிழக்கு மாநிலங்களை அவனாந்து கேள்விவாட்டை அவன் பிரிவினைவாதின்ட்டுருவான். ஆக இவர்கள் இவர்களுக்கு ஆகாத, இவர்களுக்கு ஒத்து வராத கொள்கையை பேசுகிறவனுக்கு கோரிக்கை வைக்கிறேன்னு யாரையுமே இவங்களுக்கு பிடிக்காது. மொத்தத்தில் ஆன்டி இண்டியன், இல்லை ஆன்டி அர்பன் நக்சல், அர்பன் நக்சல், இது இவங்களுக்கு வழக்கமான ஒன்று தான். ஒரு சின்ன ஒரு புகைப்படம் பார்த்திங்கன்னா வைரல் ஆகிட்டு இருக்குது. விவசாயிகள் வந்து ஒரு ஜீப் மேலே வந்து பேப்பர் படிச்சுட்ருக்குறாங்க, அதில் பென்ஸ் சிம்பிள் இருக்குது. அது ஒரு ஃபோர்ஸில் வரக்கூடிய ஒரு சாதாரண ஜீப்பு. நம்ம உள்ளூர் பசங்க அந்த 100cc எமகா கொடுத்து ஆல்டர் பண்ணி அப்படி ஓட்டுறாங்களே, அந்த மாதிரி அவர் அந்த சிம்பிளை போட்டிருக்காரு. 2020 விவசாயி பென்ஸ்கார் வச்சுருக்க, பென்ஸ்கார் வச்சுருக்க வச்சு தான் என்ன தான் தப்புன்னு கேட்குறேன். விவசாயி பிச்சை எடுக்கணும் எதிர்பார்க்குறான் போல் இருக்கு, விவசாயி பிச்சை எடுக்க எதிர்பார்க்குறான் போல் இருக்கு. விவசாயி பணக்காரனாக்கணும், விவசாயி வியாபாரி ஆக்கணும்னு திட்டத்தை போடுறேன், ஆனால் விவசாயி ஏதாச்சும் வச்சுருந்தேன் என்னங்கிறான். விவசாயி விவசாயினா கோமனை கட்டிகிட்டு இருக்கணும், பஞ்ச பணாதியாக தான் இருக்கணும், பஞ்ச பராரியாக இருக்கணும், பிச்சை எடுத்துகிட்டு இருக்கணும், ஐயா தாயேன்னு இருக்கணும்,
குளிக்கக்கூடாது, அழுக்கு சட்டை தான் போட்டிருக்கணும், இவர்கள் இப்படியே விவசாயிகளை வச்சிருக்கணுங்கிறது இவங்களுக்கு நோக்கம். அதனால தான் விவசாயின்னு இப்படி தான் இருக்கணும்னு இவங்க வந்து ஒரு எல்லையை வரையறுக்கிறாங்க. ஆக ஒரு மோசமான ஒரு பரப்புரை செய்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கி ஒரு மோசமான போயிட்டுருக்குது என்ன, உலகளவில் கோதுமை விலை 18 ரூபா, ஓகே, இந்தியாவில் 23. விவசாயிகள் கேட்கும்போது கோதுமை விலை 250 ரூபா கேட்குறாங்க, அப்போ கோதுமாவோட விலை 400 ரூபா போயிடும். எப்படி சமூகத்தை அச்சுறுத்துறா பாருங்க. எம்எஸ் சாமிநாதன் அவர் செஞ்ச பணிகளுக்காக நீங்கள் பாரத ரத்னா விருது கொடுக்குறீங்க, அவர் கொடுத்த ஆணையத்தோட அறிக்கையை ஏற்றுக்கிட்டீங்க. மோசமாக இருந்துச்சு. 2014 மோடி அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறார், வட இந்தியாவில் அவருக்கு அபரிமிதமான விவசாயிகள் ஓட்டு. ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா, எம்எஸ் சாமிநாதன் ஆணையத்தினுடைய அறிக்கையை மன்மோகன் சிங் அமல்படுத்தாமல் வருஷத்துக்கு 10,000 விவசாயிகளை கொன்னுட்டுருக்கார். அவர் மரண வியாபாரின்னு மேடைக்கு பேசுனது யார், பிரதமர் மோடி அவர்கள். கட்சியோட தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய எல்லா உற்பத்தி பொருளுக்கும் உற்பத்தி செலவோடு 50% சேர்த்து விலை நிர்ணயம் பண்ணுவோம், எம்எஸ் சாமிநாதன் கமிஷன் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாரு. 4 வருஷமாய் 5 வருஷமே அமல்படுத்தலை. 2014 இன்னைக்கு 24. ஏன் அமல்படுத்தேன்னு விவசாய சங்கங்கள் விவசாயிகள் பூரா கேள்வி கேட்குறாங்க. தேர்தல் நெருங்கிருச்சு, 2019 வந்தாச்சு, என்னையா பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது மீண்டும் ஒரு அழகான ஒரு பொய்யை சொல்கிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் உங்கள் வருமானத்தை 2 மடங்கு உயர்த்துவோம், இது எம்எஸ் சாமிநாதன் ஆணையத்தை விட உங்களுக்கு அதிகமான லாபம் தரக்கூடியது, கண்டிப்பாக நான் அதை செய்வேன். அதை மீண்டும் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாச்சு, மேடைக்கு மேடை சொல்லியாச்சு, அமல்படுத்தவே இல்லையே. ஏன் அந்த 23 பொருளை தாண்டி எம்எஸ்பியை வந்து அந்த குறைந்தபட்ச விலை அந்த எம்எஸ்பியை ஏன் மற்ற பொருட்களுக்கெல்லாம் அமல்படுத்த மாட்டாங்க? எல்லா பொருள்களுக்கும் குறைந்தபட்ச ஆதரவுகளை விலை நிர்ணயம் பண்ண சொல்லுது எம்எஸ் சாமி ஆணையத்தோட பரிந்துரை. என்னமோ அந்த 23 பொருளை உற்பத்தி பண்ணுறவங்க மட்டும் கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி மற்ற பொருள் உற்பத்தி பண்ணுறவங்க பூரா கஷ்டத்தில் இல்லாத மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கப்படும். ஏன் இப்போ விவசாயின்றது அந்த 23 பொருளை மட்டும்தானா பண்ண முடியும்? 600க்கும் மேற்பட்ட விவசாய உற்பத்தி பொருட்கள் நாடு முழுவதும் இருக்கிறது. காய்கறிகள் இருக்குது, கீரைகள் இருக்கிறது, சிறுதானியங்கள் இருக்குது. சிறுதானிய ஆண்டு, ஆனால் சிறுதானியத்துக்கு விலை கிடையாது, கொள்முதல் கிடையாது. 23 பொருள் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. கொள்முதல் பண்ணுறது 4 பொருள் தான், மீதியெல்லாம் கொள்முதல் பண்ணுறது வெறும் பேப்பரில் தான் இருக்குது. மக்காச்சோளம் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க, அதை கொள்முதல் பண்ணுறாங்களா? கிடையவே கிடையாது. இதை விட நீங்கள் ஒன்று பார்க்கணும் ஐயா, நம்ம பாரதிய ஜனதாவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, இந்தியாவோட பட்ஜெட் 45 லட்சம் கோடி, விவசாயிகள் சொன்னதை நாங்கள் அமல்படுத்தணும், 40 லட்சம் கோடி அதுக்கே போயிருங்கிறார். ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படை அறிவில் மிக மெத்த படித்தவர், 2000-20000 புத்தகங்களை படிச்சிருக்கிறாரு, மிகப்பெரிய அளவில் விவசாயிகளை பற்றி புரிஞ்சிருப்பாருன்னு நான் நினைச்சேன். அவரே ஒரு விவசாயி தானே, விவசாயி குடும்பம், விவசாயி, எனக்கு விவசாயிகள் கஷ்டம் தெரியாத விவசாயிகள் நான் ரொம்ப மதிக்கிறேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு ஒரு தவறான ஒரு தகவலை சமூகத்தில் எளிமையாக விதைச்சு விட்டு போயிடுறாரு பாருங்க. மொத்தத்தை அவங்க தான் வாங்கி, கவர்மெண்ட்டே வாங்கி, கவர்மெண்ட்டே ஸ்டாக் பண்ணிட்டாங்க. விவசாயிகள் எம்எஸ் சாமிநாதன் ஆணைய அறிக்கையை அவர் படிக்கல, அவர் படிக்கவே இல்லை. அரசாங்கத்துக்கு அதில் செலவே கிடையாது. 2 வகையான தீர்வுகளை விவசாயிகள் முன்வைக்கிறார்கள். ஒன்று, இப்போது கொப்பர தேங்காய்க்கு 111 ரூபா விலை நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க, அரசு கொள்முதல் பண்ணுது. ஆனால் அரசாங்கத்தோட மண்டியிலேயே நான் கொண்டே விற்கும்போது 70 ரூபா 75 ரூபாய் தாண்டி விற்க மாட்டேங்குது. அப்போ நீ 111 ரூபா வச்சிருக்கிற, உங்கள் ஓ இடத்துல எனக்கு 75 ரூபா 80 ரூபாய் தாண்டி விற்க மாட்டேங்குது. அப்போ நான் 80 ரூபாய்க்கு விற்றா மீதி வித்தியாசம் நீ கொடு. இதுக்கு பேர் தான் மார்க்கெட் இன்டர்வென்ஷன் ஸ்கீம்னு சொல்லுவோம். இந்த ஸ்கீம் சில பொருட்களுக்கு அமலில் இருக்குது. ஆக அரசு நிர்ணயிக்கிற விலைக்கு எனக்கு விற்கலை, குறைவான விலைக்கு விற்கிது, அந்த இடைப்பட்ட விலையை கொடுத்துரு. இது ஒரு ஸ்கீம், இது ஒரு தீர்வு. இந்த தீர்வு உனக்கு காசு அதிகமாக செலவாகுமா, வேண்டாம் விட்டுரு. நீ கொடுக்குறது குறைந்தபட்ச ஆதார விலை தான், நீ கொடுக்குறது எனக்கு உச்சபட்ச சில்லறை விலை கொடுக்கல, எம்ஆர்பி கொடுக்கல. மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் கிடையாது. மினிமமும் கிடையாது, மேக்ஸிமம் கிடையாது, மினிமம் கிடையாது, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். நான் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்குற விலை, நான் விவசாயத்துட்டு வெளியே ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு கொடுக்குற விலை. அப்போது குறைந்தபட்ச ஆதார விலை எல்லா பொருளுக்கும் விலை நிர்ணயம் பண்ணுங்க, அதை சட்டம் இயற்றிடுங்க, சட்ட பாதுகாப்பு கொடுங்க, குறைந்தபட்ச விலையை விட குறைவான விலைக்கு விற்பதையும் வாங்குவதும் தடை செஞ்சுருங்க. அரசாங்கம் ஒரு சட்டம் போட்டால் வேலை முடிஞ்சு போச்சு. நீங்கள் 111 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்க, நெல்லுக்கு 2100 ரூபா போட்டிருக்கீங்க, 2100 ரூபாய் விட விற்பதும் வாங்கவும் தப்பு, சட்டப்படி குற்றம்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டால் அது யாரும் வாங்க போகிறதில்ல, விற்க போகிறதில்ல. மார்க்கெட்டிங் கமிட்டி இருக்குது, உழவர் சந்தைகள் இருக்குது, உள்ளாட்சி நிர்வாகம் நடத்தக்கூடிய சந்தைகள் இருக்குது, சந்தைகள்லாம் போய் உட்காந்து விற்றுக்க வேண்டியது தானே. அந்த விலைக்கு அதிகமாக விற்றா பிரச்சனை இல்லை, அரசு தலையிடாது, குறைவாக விற்றுக்கிட்டால் சட்டம் இருக்குது, வேலை முடிஞ்ச ஒரு சட்ட திருத்தத்தை போட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து திட்டமாக இருக்கிற சட்ட பாதுகாப்பு கொடுத்து அரசாங்கத்துக்கு எந்த செலவுமே கிடையாது. இது விவசாயிகள் கேட்டு போராடுறது அவங்க இன்னும் அந்த நாட்டையே பிடிச்சிக்கணும்னு நினைக்கிற மாதிரியும், பிஜேபி கட்சி அழிக்கணும்னு நினைக்கிற மாதிரியும்.
இப்போ விவசாயிகளுக்கு வந்து விவசாய விவாத சட்டங்களை கொண்டு வந்தாங்க, விவசாயிட்ட ஆலோசனை பண்ணாங்களா? எதுவுமே இல்லை, நடுராத்திரியில் அவசர சட்டமாக கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் கூட நாங்கள் கேட்டது ஒரே ஒரு கோரிக்கை, அந்த சட்டத்தில் ஒன்று சேர்த்திருங்க சாமி, குறைந்தபட்ச ஆதாரங்களை விட குறைந்த விலைக்கு ஒப்பந்தம் போடக்கூடாதுங்கிறத மட்டும் விதியாக கொண்டு வாங்கன்னு சொன்னோம். நான் சட்டத்தை கூட வாபஸ் வாங்கிடுவேன், அதை கொண்டு வர ஒரு டாட்டு கூட அதில் நான் மாற்ற மாட்டேன், மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டேன். எத்தனை கட்ட பேச்சுவார்த்தை, கொஞ்சமாக நினைஞ்சமா, அப்புறம் 372 நாட்கள் போராடி 712 விவசாயிகள் களத்தில் உயிர் எழுந்து, இது எங்கேயும் நீ யூபி உட்பட 5 மாநிலங்களில் பிச்சுக்கும் போல் இருக்குது, தோத்துருவோமேனு சொல்லி போட்டு பயத்தில் வாபஸ் வாங்குறாரு. வாபஸ் வாங்கும்போது சொல்கிறார், விவசாயிகளே என்னை மன்னித்து கொள்ளுங்கள், உங்களை என்னால் புரிய வைக்க முடியலங்கிறாரு. யார் யாருக்கு புரிய வைக்க முடியல? இவர் சொன்னதை செய்யுங்கன்னு தான் நான் கேட்டோம். சரி, போராட்டத்தை சட்டத்தை வாபஸ் வாங்கிட்டீங்க, வாபஸ் வாங்கி முடிச்சு விவசாயிகளுக்கு பிரதமர் கடிதம் கொடுத்தாரு மற்ற கோரிக்கைகள் குறித்து 3 குழு அமைச்சு நடவடிக்கை எடுத்து எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றப்படும்னு அமித்ஷாவும் மோடியும் கையெழுத்து போட்டு கொடுத்தாங்களா? அதையும் நிறைவேற்றலை. 2014 சொன்னதும் நிறைவேற்றலை, 2019 சொன்னதையும் நிறைவேற்றலை, சட்டத்தை வாபஸ் வாங்கும்போது கடிதமாக கொடுத்தையும் நிறைவேற்றலை. குறைந்தபட்சம் செத்த விவசாயிகளுக்கு மீது இருக்கக்கூடிய வழக்குகள் கூட வாபஸ் வாங்கப்படலை. 3000 மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. குர்நாம் சிங் செடுவில் ஹரியானா இருக்கிற மோஸ்வரி விவசாய சங்கத்தில் 1800 வழக்கு இருக்குது அவர் மீது. அவர் என்ன பண்ணார்? ஆக வழக்கள் கூட வாபஸ் வாங்கலை. சொன்னதை செய்யலைன்னு சொல்லி விவசாயிகள் கேட்டால், இப்போ தேர்தல் நேரத்தில் வர்றான், அரசியல் ஆதாயத்துக்காக போராடுறான். நான் கேட்குறேன், அவன் யாராச்சும் அரசியல் கட்சி சேர்ந்தவனா இருந்தால் நிரூபி, ஒரு போட்டால் கூட உன்னால் போட முடியலையே, போட முடியலையே, ஆதாரமும் இல்லையே. முன்னாடி நிற்கிற போராட்ட காலத்தில் நிற்கிறவங்க யாராச்சும் அரசியல் கட்சிக்காரங்க சொல்லு. நீங்கள் டெல்லி விவசாயிகள் போராட்டத்தோடு தெளிவு பார்க்கணும், அரசியல்வாதியில் மேடையாருக்கே விவசாயிகள் அனுமதிக்கவே இல்லை. எங்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஒன்று தான், பிஜேபி ஒன்று தான். எம்எஸ் சாமினன் ஆணையம் அறிக்கையை ஆணையத்தை போட்டது காங்கிரஸ், அறிக்கையை வாங்கினது காங்கிரஸ், அமல்படுத்த மட்டும் காங்கிரஸ், நாங்கள் அமல்படுத்தோன்னு சொன்னது பிஜேபி, ரெண்டு பேருமே செய்யலையே. அரசியல்வாதிகள் பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு அவங்க ஆட்சிக்கு இருக்கும்போது ஒரு பார்வை, ஆட்சி விட்டு போயிட்டு ஒரு பார்வை இருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகளாகட்டும் தேசிய கட்சிகளாகட்டும் இவர்கள் எல்லாரும் விவசாயிகள் விரோதிகள். உங்களை குறித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சொல்கிற குற்றச்சாட்டுகள் ஏற்க முடியாத இருக்கு. ஏன்னா இவங்க வந்து எங்கேயோ நடக்கிற டெல்லி போராட்டத்துக்கு ஆதரவு தர்றாங்க, போயிட்டு போஸ்ட் மேலே ஏறுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் நெல்லுக்கான விலையை உயர்த்தி தருவதும் கரும்புக்கான விலையை உயர்த்தி தரும் சொல்லி ப்ராமிஸ் பண்ண தமிழக அரசு பற்றி அவங்க செய்யவே இல்லை, அதை பற்றி கேட்குறதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பாம் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய், கடல் எண்ணெய் வந்து எண்ணெய்களை தருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன அரசு தேர்தல் வாக்குறுதியில் திமுக சொல்லியிருக்கு, அதை பற்றி கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் கல்லிறப்பு, வாங்க எல்லாரும் சேர்ந்து கல்லிறக்கும் கல்லுக்காக போராடுவோம் அப்படின்னு சொல்கிறார். இது மாதிரி அவர் உங்கள் மேலே வைக்கிற, தமிழக விவசாயிகள் மேலே வைக்கிற அந்த குற்றச்சாட்டு சரியானது தானே இருக்கேன்? அந்த குற்றச்சாட்டு அரசியல் காரணமாக எங்கள் மீது வைக்கப்படுற குற்றச்சாட்டு. நான் உங்கள்கிட்ட முதலியே சொன்னேன், எங்களுக்கு தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் ஒன்று தான், இவங்க எல்லாருமே எங்களுடைய வாழ்வாதாரத்தை நசுக்குகிறார்கள். திமுக சொன்ன நிறைவேற்றலைங்கிறது மிகப்பெரிய உண்மை, ஆனால் அதை எதிர்த்து விவசாயிகள் கேட்கலன்னு சொல்கிறது மாபெரும் பொய். இன்னைக்கு இப்போது 3 சென்னையில் ராஜதம் ஸ்டேடியத்தின் முன்னாடி திமுக 66 வாக்குறுதியாக வெளிநாட்டு பாம் ஆயிலுக்கு விலை, உள்நாட்டு தேங்காய் எண்ணெயும் கடல் எண்ணெயும் கொள்முதல் பண்ணி மானிய விலையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்த வைப்போன்னு முதல்வர் சொன்ன வாக்குறுதி அமல்படுத்த சொல்லி 3 காத்திரு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். காவல்துறை எங்களை கைது செய்து முதல்வர் டெல்லியில் போராடுற விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்குறார், ஆனால் இங்கே போராடுற நிக்கிற கூட விட மாட்டேங்கிறார், வந்து இறங்குறோம் அப்படியே தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 10-20 காத்திருப்பு போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. அரசு ஊழியர்கள் 5000 பேர் 10000 பேர் கூடுறாங்க, 5-10 அரசு அலுவலகத்தை எடுத்துகிட்டு உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. எங்கள் ரோட்டில் உட்கார கூட மாட்டேங்கிறான், ரோட்டில் உட்கார கூட மாட்டேங்கிறான். ஆக திமுகவும் ஒன்று தான், எங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவும் ஒன்று தான். இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா நாங்கள் எதிரி ஆகிடுவோம், எதிர்கட்சியாக இருந்தால் எங்கள் மேலே உங்களுக்கு பாசம் வந்துடும். விவசாயியில் ஓட்டை வாங்குறது, எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடும் போது கூட இருக்கிறது, அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏமாற்றுவது என்பது பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும் எல்லா அரசியல் கட்சிகளும் கைவந்த கலை. இல்லை, இன்னமும் நம்மளுடைய பொருளாதாரத்தில் இந்த வேளாண்மைக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. இன்னும் நம்மளுடைய மக்கள் தொகையில் விவசாயிகள் ஒரு பெரிய அமௌண்ட் ஆஃப் ஒரு பெரிய ஜங்க் விவசாயிகளுடைய ஓட்டுகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டம் எந்த அளவுக்கில் விவசாயிகளுடைய போராட்டம் வெற்றி பெறும் நினைக்கிறீங்க? விவசாயிகள் போராட்டம் இது இன்றைக்கு நேற்று தொடங்கியதில்லை, 1960களிலேயே தொடங்கிவிட்டது. பசுமை புரட்சின்னு ஒன்று எம்எஸ் சாமினன் அறிமுகப்படுத்துகிறார், நாடு வறுமையில் இருக்கிறது, பஞ்சம் பசி பட்டினில் இருக்கிறது, உற்பத்தியை பெருக்க வேண்டும், இந்த விதைகள் பத்தாது, நாட்டு ரக விதைகள் பத்தாது.
இயற்கை உரமெல்லாம் செட் ஆகாது, நீங்கள் செயற்கை உரத்தை போடுங்க, கலப்பின விதைகளை பயன்படுத்துங்க, வீரிய ரக விதைகளை பயன்படுத்துங்கன்னு சொல்லி கொண்டு வந்தது அவர் தான். உற்பத்தியை பெருக்கணும், நாட்டோட பசியை போக்கணும். ஆனால் எங்கே விவசாயி தற்கொலையில் செத்துட்ருக்குறானே, வருஷத்துக்கு 10,000 விவசாயி இன்னும் இந்தியாவில் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான். இதுக்கான தீர்வு எங்கே? உடனே அதுக்கும் எம்எஸ் சாமிநாதனே வர்றாரு. ஆமாம், பசுமை புரட்சி விவசாயத்தையும் விவசாயிகளையும் சீரழித்து விட்டது, அது உண்மைதான். விவசாயிகள் தற்கொலைக்கு காரணம், அதுவும் ஒரு காரணம் இல்லைன்னு சொல்ல. அப்போ விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு தான் அந்த எம்எஸ் சாமிநாதன் கமிஷன் ரெண்டாவது போடுறாங்க. அது ஒரு ஆணையம், அது குறைந்தபட்ச ஆதார விலை, அதுக்கு சட்ட பாதுகாப்பு, அரசு கொள்முதல், இதெல்லாம் பண்ணுறாங்க. இன்னொன்று, எம்எஸ் சாமிநாதன் போட்ட அந்த அறிக்கைக்கு மேலே அதை ஆய்வு பண்ணுறது காங்கிரஸ் ஒரு குழு போட்டுச்சு. அந்த குழுவின் அறிக்கை இவரது ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த அறிக்கை தான் சொல்லி அதையும் ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ எம்எஸ் சாமிநாதன் போட்டிருக்கிற குழு அறிக்கை தப்புன்னு வாதம் பண்ணுறதுக்கு பாரதிய ஜனதாவிலையோ இல்லை இந்தியாவிலோ எந்த அரசியல் கட்சி யார் வந்தாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம், யார் வந்தாலும் தயாராக இருக்கிறோம். எம்எஸ் சாமிநாதன் கூட எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை தான் சொன்னார், எங்களுக்கு உச்சபட்ச சில்லறை விலையில் கொள்முதல் பண்ணுங்க அப்படின்லாம் அவர் எதுவுமே. ஆனால் இதில் பெரிய ஆபத்து இருக்குது. சட்டப்பூர்வமாக குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயித்தோம்னா விவசாயிகளுக்கு மொத்தமாகவே விற்க முடியாது. வெளி சந்தையில் வந்து ரொம்ப கம்மியான விலையில் இருக்கும், அரசோ இல்லை மற்ற இம்போர்ட் பண்ணிப்பாங்க, இறக்குமதி செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு, அப்படின்னு ஒரு வாதம் வைக்கப்படும். அதாவதுங்க, இதில் நீங்கள் இன்னொரு முக்கியமான சேர்த்து பார்க்கணும். இந்தியா உணவு உற்பத்தியில் தற்சார்பு அடைந்ததற்கு காரணம் எம்எஸ் சாமிநாதன் சொல்கிறாங்க. அரிசியில் கோதுமையில் மட்டும்தான் தற்சார்பு, பருப்பு வகையில் இறக்குமதி, பச்சை பயிர் இறக்குமதி, 72% எண்ணெய் வித்துக்கள் இறக்குமதி. சாப்பிட்ற தோரம் பருப்பு இருக்குல்ல, தோரம் பருப்பு தான்சானியா பருப்புங்க, மொசாம்பிக் பருப்பு, மொசாம்பிக் பிளஸ் ஆஸ்திரேலியால வந்து வருது. அங்கே வந்து கொள்ளை விட மோசமான பொருள், இங்கே வந்து பாலிஷ் அடிச்சு அதை லைட்டாக சைஸ் எல்லாம் கம்மி பண்ணி தோரம் பருப்புன்னு விற்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறது உண்மையான தோரம் பருப்பு, உண்மையான தோரம் பருப்பு கிடையாது. நம்ம நாடு இன்னுமே உணவுக்கு அந்நிய நாடுகளை கையேந்தி கொண்டிருக்கிறது, இறக்குமதி மிக கடுமையாக இருக்கிறது, பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. உள்ளூர் விவசாயிகளை வந்து நீ ஊக்குவிக்காமல் வெளிநாட்டிலேருந்து இறக்கும் போது எத்தனை நாளைக்கு உன்னால் சோறு போட முடியும்? வெறும் அரிசி கோதுமை மட்டும் உற்பத்தி ஒன்றா பத்துமா? வெளிநாட்டு பாம் ஆயிலுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்குது? பாம் ஆயில் வந்து உலகத்தில் மிகப்பெரிய உற்பத்தியாளர் யார்? அதானி. அதானி தான் பாம் ஆயில் இறக்குமதி கூட இந்தியா பூரா விற்கிறாரு. அவருக்கு வரிச்சலை கொடுத்துருக்கிறது யார்? பிரதமர் மோடி தானே. ஆக இவர்கள் இந்தியா உணவு தற்சார்புங்க ஒரு தவறாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது உண்மையே கிடையாது, மிக மிக மோசமான தவறு. இன்னுமே இந்தியா உணவுக்காக வெளிநாடுகளிடம் கையேந்தி கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா உள்நாட்டில் உழைத்த விவசாயிகளை, சோறு போட்ட விவசாயிகளை மறந்ததன் விளைவு. நீங்கள் விளைவு ஆதாரம் கொடுங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை கிடையாது, மக்களுக்கு என்ன பண்ணுறீங்க, அந்த தொகையை வங்கி கணக்கில் கொடுத்துட்றீங்க. விவசாயிகள் விளைநிலை பண்ணி கொடுங்க, மக்களுக்கு காசை கொடுத்துருங்க நேரடியாக, அவங்க நேரடியாக அவங்க கொள்முதல் பண்ணிட்டு மக்கள் வேணுங்கிற பொருளை அவங்க வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. இவங்க ரேஷன் கொடுக்குற அரிசி சாப்பிட்ற மாதிரி இருக்கா, கோதுமை சாப்பிட்ற மாதிரி இருக்கா, ரேஷனில் பருப்பு கொடுக்குறாங்க, அந்த பருப்பு யாராவது வீட்டுக்கு வருதா, பாம் ஆயில் கொடுக்குறாங்க, யாராச்சும் வாங்கி போய் சமைக்கிறாங்களா? யோசனை பண்ணி பாருங்க. இது மிகப்பெரிய ஊழலுக்கு லஞ்சலாமத்தை வழிவகுக்குது. அந்த சிஸ்டத்தை எடுத்துருங்க, எடுத்துட்டு நேரடியாக மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க, அவங்க வேணுங்கிற பொருளை வாங்கிக்க போகிறாங்க. இது போன்ற எளிமையான தீர்வுகள் இருக்குது, ஆனால் இவங்க கொள்ளையடிக்கணுங்கிறதுக்காகவும் தீர்வுகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு யதார்த்தமான உண்மையாக இருக்கிறோம். ரொம்ப நன்றி தலைவர். நன்றி தலைவர்.